வேல பாக்குறாங்க ஒருத்த மட்டும் வேடிக்கை பாக்குற மத்தியா ஏய் ப்ளடி ஆப் டிரையர் மேல போயா யோ யார் யாது இந்த இடத்துல அந்த இடத்துல தான் தியேட்டர் நம்ம கார்ல வந்து இறங்கணும் இல்லையா அங்க இருந்து அப்படியே ஒரு மேம்பாலம் மேல வந்து தியேட்டருக்குள்ளேயே போயிரணும் தியேட்டருக்குள்ள போயிருச்சா என்ன பொம்பளையில பூதங்களைல பாத்து நிக்கிற எங்க ஊர் பொம்பளையில வெறுங்கல்ல பார்த்தா வெள்ளக்கமாறு பிஞ்சு போவா ஆமா யார் நீ எங்க இருந்து வர்ற என்ன ஆன உனக்கு வெளகமேன் நான் ஆப் டிரையர் பத்தியோட பேச மாட்டேன் உனக்கு தெரியும்ல ஏலோ பண்றேன் நோட் பண்ணிக்கிதியோ இப்போ அங்க இருந்து ஒரு மேம்பாலம் நேரா தியேட்டருக்குள்ள போதுல இப்ப தியேட்டருக்குள்ள இருந்து ஒரு ரோட் நேரா கோயிலுக்குள்ள போணும் அண்டர் கிரவுண்ட்லயா வெரி குட் இதைய மெயின்டெய்ன் பண்ணு அப்படியே நோட் பண்ணு யோ என்ன சொல்ற என்ன சொல்ற யோ யார் யார் நீ ஏன் டிஸ்டர்ப பண்ற கண்ட்ரிபியூட் ரெடி நான்சென்ஸ் ஃபுல் யோ டீசன்ட்டா தமிழ்ல பேசியா போடா நாசமா போடவனே கேக்காம இருந்தா மொளுக்க நீ யார் நீ யாரா நானு யாரா யாரன் காட்றேன் உனக்கு காட்றேன் இதுல பார்த்தா தான் நீ யார்னு உனக்கே தெரியுமா யோ செல்லார் போனியா ஹலோ ஹலோ பங்காளி கொஞ்சம் இங்க வாங்க யாரோ ஒரு ஆள் இங்க வந்து பாலமும் ஹோட்டலும் பீச்சிங்க கட்ட போறானாம் நாம வாங்க இதோ இப்ப வந்தறேன் ஏய் ஏய் யாரா இங்க ஸ்விம்மிங் பூல் கட்டறானே பங்காளி இந்த ஆள் தான் ஏய் இவனை இதல குளிக்க மாட்டானுங்களா அதானே ஏய் பள்ளிச்சாமி இந்த ஊர்ல எல்லாம் போயிட்டான் இருந்தா நீங்க உயிரோட திரும்பி போக மாட்டீங்கடா மிஸ்டர் பால்சாமி வெல்கம் பிரதர்ஸ் வெல்கம் உன்னனா எங்க பாட்டு இருக்கறனே அது என்னோட முகத்துடைய தேஜஸ் அப்படி நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா என் தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியுமே தெரியுது தெரியுது விவசாய நிலத்துல ரியல் எஸ்டேட் பண்ண பழனிசாமிக்கு பிடிக்காது நீங்க சொன்னதுனால வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன் உன் பிளான்லாம் கேட்க நாங்க இங்க வரல பேத்ரோ என்ன சொல்றாருன்னு தான் கேளுங்களா சரி சொல்லுங்க சரி சொல்லுங்க ஊர் ஜனங்க எல்லாம் ஆளுக்கு 1000 ரூபாய் கட்டினா போதும் வாழ்நாள் பூரா வசதியா வாழலாம் அதுக்கு ஒரு அருமையான திட்டம் வச்சிருக்கேன் இத ஊருக்குள்ள விலக்கி சொல்லி எல்லாரத்தையும் பணம் கட்ட வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு வெறும் 1000 ரூபாய் கட்டினா எப்படி வாழ்நாள் பூரா வசதியா இருக்க முடியும் நான் வெறும் 100 ரூபாய் தான் கட்டினேன் என்ன ஒரு டயானா ரேஞ்சுக்கு வச்சிருக்காரு ஒரு 1000 ரூபாய் கட்டி தான் பாக்க சொல்லுங்கள அப்பதான் அவரோட திறமை உங்களுக்கு தெரியும் புதுசா ஆரம்பிக்க போற பிசினஸ்ல மூணு பேருமே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் எல்லாமே பொது அப்படினா இதுவும் பொதுவா ஹலோ அந்த டென் குளோரா டோன்ட் வரி நாளைக்கு அனுப்பிச்சிரேன் நோ ப்ராப்ளம் ஏ பார்ட்னர் நேத்து அவ்வளவு பெரிய பார்ட்டி வச்சீங்களா என்ன கூப்பிடவே இல்லையே அது ஒன்லி லேண்ட்லார்ட்ஸ் பார்ட்டி மேன் உன்ன மாதிரி பிச்சைக்காரனுக்கு நான் நோ அட்மிஷன் கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட் எப்படி யார் சொல்லலாம் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கிறேனே இயம்பித்தால பேரிச்சம்பள பாத்திரம் பாத்திரம் புத்தம் புது அலுமினிய பாத்திரம் பாத்திரம் ஸ்டீல் பாத்திரம் புத்தம் புதிய அலுமினிய பாத்திரம் ஏப்பா இந்த மீன மாசத்துல எங்க இருக்கு தெரியாது சார் நான் நாசமா போனாலும் பரவாயில்ல நீ நல்லா தெருவுல ஒருத்தரையும் காணோம் எவங்கிட்ட கேக்குறது ஒருத்தர் நிக்கிறான் ரெண்டுங்கண்ணா கவலைப்படாதீங்க இன்னும் சுயநனவாட தான் இருக்கிறேன் தலையில தான் கொஞ்சம் பலமா அடிபட்டுருச்சு உடனே ஆஸ்பத்திரியில சேர்ந்துருக்கா நான் பொழைச்சுக்குவேன் அதுதானே கூடாது சீக்கிரம் விடுறடே இங்க காணோம் மறைஞ்சிட்டானா உன்னை பாத்துக்கிறேன்டா பாடி கேர்ள்ஸ் வீட்டுல போற பண்ண ஹலோ இன்ஸ்பெக்டர் என்ன ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க என்ன தப்புண்ணா பேசினா ஜாஸ்தி இன்ஸ்பெக்டர் இவன் தான் பாத்திர வியாபாரி இன்டர்நேஷனல் டுபாக்கோர் டேய் நான் போட்ட சால்ட்டை தின்றுருக்கேன் நன்றி இல்லாமல் பேசாத இன்ஸ்பெக்டர்
நான் பெரிய பிசினஸ் மேக்னட். என்ன டச் பண்ணா ஐநா சபையில அஞ்சாறு நாடுகள் கேள்வி கேட்கும். ஜாக்கிரதை. இங்க நீ என்ன வேணாலும் பேசிக்க. ஆனா கஸ்டடின்னு ஒண்ணு இருக்கு. அங்க நாங்க மட்டும் தான் பேசுவோம். இங்கேயே போனி பண்றதுக்கு முன்னால வண்டியில ஏறு. உடனே only 6 மாசம் தண்டனை தட்ஸ் ஆல் அட 6 மாசத்துக்குள்ள உன்ன ஒட்டுருவாங்கடா இடியட் இந்தியன் பீனல் கோட் தெரியுமா உனக்கு 700 ரூபாய் ஏமாத்துறாலும் 7000 கோடி ஏமாத்துறாலும் எல்லாமே அண்டர் சீட்டிங் தான் வரும் only 6 மாசம் தான் தண்டனை நான் உள்ள போய் கஷ்டப்படுற நிச்சயா உன்ன மாதிரி சட்டத்தை மதிக்கிறவன் தான்டா உள்ள போய் கல் உடைக்கணும் களி சாப்பிடணும் என்ன மாதிரி பிசினஸ் மேக்னட்டுக்கெல்லாம் அது பிரான்ச் ஆபீஸ் மாதிரிடா எல்லாத்தையும் ஏமாத்திரலாம் ஆனா ஜெயில இருந்து வெளிய வந்த உடனே காசு கொடுத்தாங்களே ஏழ ஜனங்க அவங்க எல்லாம் கல்லாலயே அடிப்பாங்க பரவாயில்லையா ஜனோபகாரம் பொதுச்சேவன் வந்தா இதெல்லாம் சகஜம்டா மத்த விஷயங்கள் நான் ஜெயில இருந்து வந்து மீட்டிங் போட்டு பேசுவேன் கட்டாயம் வந்து கேளு பட் என்னோட அடுத்த லட்சியம் பாலிடிக்ஸ் தான் இன்ஸ்பெக்டர் ஏ டைம் அனௌன்ஸ் வேஸ்ட் பண்றீங்க ஸ்டார்ட் தி ஜீப் ஏ யாரும் ஓபன் தி டோர் थैंक यू உள்ள போய் பாலிடிக்ஸ் பண்ணி ஜெயில கெடுத்துறாரு போ ஜாஸ்தி பேசி சாவாந்த மனுஷன் ஆமா பெரிய தலைவர் போற மீனாட்சி அம்மாள் வேளாளர் கல்யாண மண்டபம் அடிவாரம் 10 டே விவரத்து படினா விலாசத்தை படிச்சிட்டு பாரு வேளக்கண்ண கல்யாண மண்டபத்தை யாருக்கும் வாடகைக்கு விட வேண்டாம் சாப்பாடு இனி இந்த வாழ்க்கை எங்க கிடைக்கும் இந்த பள்ளியில பேச்சுலர்னா வாடகையும் கொடுக்க மாட்டாங்களா பேச்சுலர்னா நம்ப வேற மாட்டானுங்களா வயசாகி போச்சுல அப்பா இனிமே நீங்க எல்லாம் கேர் அப்ளை பண்ணனா நீங்க தாஜ்மஹால விலைக்கு வாங்கி தனியா தங்க போறீங்களா செருப்பு பிஞ்சு வர நாய் டேய் எழுந்துச்சு போங்கடா வந்துட்டானுங்க காலம் போன கடைசியில் நமக்குன்னு ஒரு பிள்ளை வந்து சேர்ந்திருக்கிறான் பாரு ஆறவன் நாட்டிலிருந்து சுந்தரமாயிட்டு என்ன சாணி புடிச்சு தலையில பூ வச்சு விட்டுருக்காளுங்க ஐயோ பிள்ளையாரு ஏது
போட்டுங்க அன்னைக்கு அப்படி கழுகு பறக்குது கிருஷ்ணா கிருஷ்ணா பூ போடு கிருஷ்ணா கிருஷ்ணா பூ போடுங்கிறேன் அது எங்கிறது பூ போட புழுக்குதான் போட எதை கணக்கு கும்பிடுங்கடா டே விஞ்ஞான பூர்வமா சிந்திங்கடா யாரா அது வீதியில் என்ன விஞ்ஞானத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறவங்க அட நம்ம ஆண்ட என்ன பிரச்சனையப்பா ஒண்ணுமில்லையப்பா வீதி முச்சூடு அசிங்கம் பண்ணி வச்சிருந்தாங்க என்னன்னு கேட்ட உளறானுங்க அதே மார்கழி மாசமான கோலம் போடுவாளுங்க தை மாசமான கும்மி அடிப்பாங்க அதெல்லாம் குடும்ப சமாச்சாரம் உன்ன மாதிரி அடுத்து கெடுக்கிற நாய்களுக்கு அதெல்லாம் தெரியாது இனிமேல் கணக்கு கண்டோம்னா நாம ரெண்டு பேரும் மட்டும் தான் கணக்கு ஆகணும் அம்மனி விட்டுட்டா அம்மனி விட்டு போட்டு எதுக்கு கணக்கு பைத்திய நகரியா அம்மனியே நாம ரெண்டு பேரும் சேர்த்து அதுக்கு மட்டும் என்ன பாட்டம் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கு இல்லடா தனியா கணக்கு ஆகணும்னு பயமா இருக்குல்ல மூஞ்சி கொஞ்சம் பின்னாடி வச்சுக்க நான் பார்த்தாலே பயமா இருக்குப்பா பாண்டியா எல்லா அண்ணமாரும் அப்படித்தான்
காதல் விவகாரம் தெரிஞ்சவனுங்க அடிக்கிறம்பானுங்க உரைக்கிறம்பானுங்க ஆள் வச்சரிக்கிறம்பானுங்க பல ஜித்து காட்டுவானுங்க. நீ ஏன் அவனை கூட்டு போய் ஒரு தாலி கட்டி கூட்டு வண்டின்னு வைய, அப்புறம் உங்க ரெண்டு வருஷம் நடுவில் குறுக்கு வந்து படுக்க முடிய. நீ ஆட்டோவில டாப் கீழ இருக்கிறாள், உன் பாஸ்டிக்க தங்கச்சி அடுத்த வாரமே வாந்தி எடுத்துரு. வாந்தி வாந்தி அது இருக்கு பத்தே மாசத்துல அழகான ஆம்பளை குழந்தை பிறக்கும். ஏண்டா பட்டை புள்ள பிறந்தா வேண்டாண்டுருவீங்களா இல்ல கவர்மெண்ட் தொட்டில போட்டுருவீங்களா? ஏண்டா நான் எது பேசினாலும் எடுத்து பேசுறேன். உங்க மனைவி பத்துட்டுக்கலா? பாண்டியன் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக்கு, பிரச்சனை முடிய வரைக்கும் பேச மறுக்கணும். சரி சரி நீ பேசுப்பா. பாண்டியா உன்னுடைய அலைச்சலுக்கு உன்னுடைய அவசரத்துக்கு அங்க போய் துறையிட. பத்தே மாசத்துல ஒரு அழகான ஆம்பளை குழந்தை பிறந்துறேன். பிறந்தோன்னு அவங்க மச்சம் வரமாட்டேன், அவன் ரப்பா நாள் சம்சாரத்தை அனுப்புவேன். அந்தம்மா வந்து பாத்துட்டு போய் அவங்ககிட்ட புழுகுவா, இந்த மாதிரிங்க குழந்தை உங்க சாலையிலேயே தைக்க செவ்வாய் இருக்குதும்பா. அவன் உடனே சென்டிமெண்ட் ஆகி பாசமல சிவாஜி மாதிரி ஒரு பவுன்ல பூணூல் கணத்துக்கு ஒரு செயின் வாங்கிட்டு வந்துடுவேன். ஒரு சைஸுக்கு சொல்லண்ட குடும்பமே சென்டிமெண்ட் ஆயிரு. எல்லா குடும்பத்திலயும் நடக்கிறதான பாது. ஏன் சொல்ல நீதான்? ஆமா ஆமா, நீ அந்த புள்ளை எடுத்துட்டு போய் மருதுமலையில வச்சு தாலி கட்டிடு. ஊர் நாட்டுல இருந்த காதலிச்சுட்டு கல்யாணம் பண்ண பள்ளிக்கு வந்துட்டு நீ பள்ளிக்கூடக்காரனு போய் மருதுமலை கல்யாணம் பண்ண சொல்றியா? பள்ளி முருகன் ரசிகர். ஆமா மருதுமலை சாண்டு எம்எம்ஏ சின்ன பத்தான் கண்டுபிடிச்சாரு. அவ ஜூனியர்ல நீ அர்த்தம் கேட்டவனாரியா? நீ அவனை கூட்டு போய் மலை மேல ஒரு தாலி கட்டி கூட்டு வந்துரு, எல்லாம் தெரிய போயிரு. அது சரிப்பட்டு வராது. ஏ என்ன சரிப்பட்டு வராது போறேன். பாத்து துப்பிய தண்ணியில வந்து கால லட்சம் முடிச்சுனா என ஆத்தண்ணி இப்படி போகுது உன் கால வந்து ஏறுதாக்கு. This time I'm don't worry because water going this side you know. இருக்குது ராமகட்டி, நம்ம பிள்ளைகள கஷ்டப்பட்டு தண்ணி எழுத்துட்டு இருக்கா, பத்தே நாள்ல பைப் போறக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பத்து நாள்ல முடியுங்களா? பத்து வருஷமானாலும் முடியாதுரா, சும்மா ஒரு பெருமைக்கு சொல்றதே. ஏடா பாடைய தூக்கிட்டு போற மாதிரி நாக்காளி தூக்கிட்டு போறீங்களா? அது பாடை இல்லடா, பதவி. ரெண்டுமே ஒண்ணுதான். பாடையில போறது நடந்து போகுதேன்னு நான் பாத்துட்டு இருக்கிறேன். எது? உன்னைத்தேடா சொன்னேன். ஏய் இத்தனை நாளா நீ என்னை ஆந்தையின நாயின நரியின எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன். ஏன் கூட படிச்சவனாச்சேன்னு. இனிமேலே எங்கட மரியாதையா நடந்துங்க. நான் இந்த ஊருக்கு பிரசிடண்ட். ஏ மனுஷனுக்கு மதிப்பு கொடுக்காடி பரவாயில்ல, உட்கார நாகாலிக்கு மரியாதை கொடுங்கடா. ஏ பரவாயில்ல தெய்வமே. ஏய் நான் தெய்வத்துக்கு சமமா மதிக்கிற இந்த நாக்காளி எதுக்கு உதச்சுப்போ? அர்ப்பனுக்கு வாழ் வந்தா அத்தராத்திரியில கொட பிடிப்பானா? நாய்க்கு பதவி வந்தது நாற்காலி நடுத்தருவுக்கு வந்துருச்சு. ஏய் நாற்காலிய பார்த்து பொது ஜனங்கள்லாம் கொதிச்சு போய் கிடக்குறாங்க. ஒரு நாளைக்கு இந்த நாட்டுல இருக்கிற நாற்காலி எல்லாம் போட்டு எரிக்க போறாங்க, அப்பதான் இந்த நாடு உருப்பட போகுது. தெரிஞ்சுக்க. இந்த பதவி எத்தனை நாளைக்கு உனக்கு இருக்குது நான் பாக்கறேன். அட போற, சாகர வரைக்கும் இந்த நாக்காளியில நான் எவனும் அசைக்கவே முடியாது. இங்க பாரு சொல்லு. என் கட்சி உடைக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? தலைவருக்கு வாரிசே கிடையாது. எனக்கு அப்புறம் யாருக்கிற வாரிசு சண்டையே வராது. இவனுக்கு மூணு பேரும் உடன்பிறப்புகள் இருக்கிற வரைக்கும் என் கட்சி ஒண்ணும் பண்ண முடியாது. இத பாரு, ஒரு பிச்சைக்கார செத்து போயிட்டால் கூட அவனை தூக்கி போறதுக்கு நாலு ஆள் வேணும். ஆனா அதுக்கே உனக்கு ஒரு கை குறையுது. இந்த மூணு மூதேவிகளை வச்சுக்கிட்டு உன் கட்சிய உடைக்க முடியாதா? இத பாரு, நேத்து ராத்திரி தண்ணிய போட்டு என்ன பத்தி என்ன பேசுனேன்னு சொன்னீங்களே, அதே தண்ணிமா போட நேத்து ராத்திரி உனக்கு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தானுங்க. உன்னை பத்தி என்ன சொன்னானுங்க தெரியுமா? என்னடா சொன்னீங்க? ஒண்ணுமே சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? ஒண்ணு சொல்லுங்க. உழுகுறாருங்க.
சமையலை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ என்னை பத்தி தப்பா பேசுவானே தவிர என்னை மாதிரி பொய்யெல்லாம் பேச மாட்டான். என்னை பத்தி என்ன சொன்னீங்க சொல்லுங்க. ஒன்னும் சொல்லலீங்க. அட கையலாடு என்ன? ஓ கத்தி உடைய போகுது. டேய் சொல்லுங்கடா டேய் சொல்லுங்கடா. ஆத்தே சொல்லுங்கடா. உடைஞ்சிட்டு இருக்குது. உடைஞ்சே போச்சு. இவனும் போயிட்டானா? போடா. ஒரே நிமிஷத்துல கச்சிய பீஸ் பீஸ் ஆக்கிட்டானு. मालाटी சார் என்ன தாலி எடுத்து குடுக்கப் போறீங்க? எனக்கு டிஎஸ்பி ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ என்ன நடத்தி வை. அட புரியா சாதாரண கான்ஸ்டபிள் தாலி எடுத்து கொடுத்து நாளை கோர்ட்ல கல்யாணம் செலவிட்டாங்கன்னா எங்க போறதுங்க? நீங்க தான் 3 ஸ்டார் போடுறீங்க பெரிய உத்தியோகம். நீங்களே எடுத்து கொடுத்துருங்க. ஏண்டா இந்த கான்ஸ்டபிளை நம்பி டீ கடையில் டீ கூட கலந்தற மாட்டான். அவரே எடுத்து போறாரு. நீங்களே நடத்துங்க. டேய் அங்க என்ன வாய் போந்து பாத்துறீங்க? இந்த கண்ணாடிக்காரன் பார்த்தா உன்னை மாதிரியா இருந்ததா? அத பாத்துட்டு இருந்தேன். அது எங்க அக்கா உருசன்டா. அண்ணே தாலி எடுத்து கொடுங்க. ஆபீசர் போய் சார் தாலி எடுத்து கொடுங்க சார். அச்சா எல்லாரத்துக்கு கொடுக்கட்டுமா? எல்லாரத்துக்கு கொடுற கைதிகளுக்குமா? டேய் கல்யாணம் நடக்குதே போலீஸ் ஸ்டேஷன்ல கைதிகள் கொடுக்காம கவர்னருக்கு கொடுப்ப. அண்ணா புடி புடி உள்ள கொடுங்கடா. அண்ணா எனக்கு கொடுக்கணும். அண்ணா இந்த எனக்கு தாலி எடுத்து மாலை எடுத்து போடு. ताली कटने कट आरमच கழுத்துல தாலி சுமக்கிற சந்தோஷத்துல உன்னை எப்பவுமே நெஞ்சில வச்சு சுமக்கிற அந்த அண்ணன மறக்காம நீ இருந்தாலே அதுவே போதும். நம்ம மூணு பேத்தையும் சேர்த்து ஏழு டோக்கன் எடுத்து வச்சிருக்கேன். பாண்டியன் டோக்கன் எடுத்து வச்சியா? அவன் தான் பெரிய டோக்கனோட போறானல்ல. பாண்டியன் வேற ஜெயிலுக்கு போயிட்டான். அவனை பார்க்காம மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நமக்கே இப்படி இருந்தா அவன் பொண்டாட்டுக்கு எப்படி இருக்கு? ஆனா நாமளும் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனா பாண்டியனை பாத்திரலாமல்ல. என்ன உன்னை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறோம்? டேய் நான் எல்லாம் கௌரவமான குடும்பத்துல பிறந்தவன். தப்பு பண்ண அப்புறம் தெரிய பண்ண முடியாது. அப்புறம் ஏன் தினம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போடுறேன்? டேய் நான் குற்ற பரம்பரையடா. பரம்பரை பரம்பரையை கையெழுத்து போட்டுக்கல அதெல்லாம் ஸ்டேட்டஸ் பிரச்சனை. எங்க நீ ஓடுவாங்க கையில? டேய் நீ ஸ்டேஷன் போய் கேஸ் போடுடா. இப்ப என்னப்பா ஏதாவது தப்பு பண்ணனும் அவ்வளவுதானே? ஆமா சூலூர் தேக்கோ ஏக் லடக்கி ஷோர் கூட மே ஆதா ஹை நான் சீரிய ஷோர் முடிவு பண்ணிட்டேன். என்ன 35 வருஷமா கல்யாணம் ஆகாம கருவும் பொனையும் அலைஞ்சிட்டு இருக்கோம். நமக்கு எவனும் பொண்ணு தர மாட்டேன்ட்டான். இந்த சோத்து கூட கறி வர நம்மள சொதிப்பிட்டே இருக்கா. இன்னைக்கு இவளை கற்பழிச்சிட்டு நம்ம கப்பி அழைச்சுக்குவோம். கேஸ்பர்லா ரேபிஸ் பத்துதானே? பரவாயில்ல ஜெயிலுக்கு போயிருவோம். டேய் பாப்பனா இங்க மலையா உன்னை நாங்க ஆட்டத்துல சேர்த்திக்கிறோம். ஆனா எங்க அஞ்சு பேர்ல நீ தான் அழகானவன்ட்டு அங்க ரொம்ப திமிரு காட்டக்கூடாது. Thank you.
இன்னைக்கு நாங்க அஞ்சு பேரும் ஒண்ணு போறோம். அவ்வளவுதானா? நான் இந்த சொர்க்கு பைக்காக தோர்த்துறீங்களான்னு நினைச்சேன். போங்க. இன்னைக்கு இன்னைக்கு முடியா மூச்சு வாங்குது. என்னோட ஆகிய சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். கூட ஒரு 10 ரெடி பண்ண மாட்டேன்னா.